அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, என்னுடைய வணக்கம். இன்று உங்களுக்கு முதல் மாத தேர்வு நடைபெற உள்ளது மாணவர்களே. அதற்காக நீங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் உங்களை மாற்றிக்கொண்டால் வெற்றி உங்கள் வசம். முயன்றால் முடியாதது என்று எதுவும் இல்லை. ஆகையால் முயற்சியும் பயிற்சியும் செய்து தேர்வில் தேர்ச்சி அடையுங்கள். இன்றைய வகுப்பில் பார்க்க இருப்பது பாடப்பகுதி மற்றும் மாதிரி வினா படிவம். நாம் முதலில் பார்க்க போவது தேர்வுக்கான பாடப்பகுதி இயல் 1 பாடம் 1 இன்பத்தமிழ் மனப்பாட பகுதி, பாடம் 2 தமிழ் கும்மி, பாடம் 3 வளர் தமிழ், பாடம் 4 கனவு பழித்தது, பாடம் 5 தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை. அடுத்தது தேர்வு வினா மாதிரி படிவம். சொல்லும் பொருளும் 5 மதிப்பெண். பிரித்தெழுதுக 5 மதிப்பெண். சேர்த்தெழுதுக 5 மதிப்பெண். எதிர்ச்சொல் எழுதுக 5 மதிப்பெண். வினா விடை 10 மதிப்பெண்கள். மனப்பாட பகுதி 5 மதிப்பெண். மொத்தம் 35 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுத போகிறீர்கள். எனவே நாங்கள் ஏற்கனவே அனுப்பியுள்ள இயல் 1 கூறிய வீட்டு பாடத்தை கிளாஸ் ஒர்க்கில் எழுதி இருப்பீர்கள். அதில் உள்ள அனைத்து குறுவினாக்களை மட்டும் படிக்கவும். மற்றும் செயலில் உள்ள மனப்பாட பகுதி இன்பத்தமிழ் பகுதியில் முதலில் உள்ள 6 வரிகள் நன்றாக படித்து கொள்ளவும். இந்த கல்வி ஆண்டில் எழுதப்போகும் முதல் தேர்வு இது என்பதால் இந்த தேர்வில் நன்று எழுதி உங்கள் திறமையை நன்கு வெளிப்படுத்தவும். தேர்வு எழுதும்போது கவனிக்க வேண்டிய சில குறிப்புகள். ஒவ்வொரு தலைப்புக்குரிய சரியான வரிசையெண் எழுத வேண்டும். பின்பு வினா எழுதி அதற்குரிய சரியான விடையை மட்டும் எழுதவும். கடலில் உள்ள அலைகள் ஓய்வதில்லை. பறக்கும் பட்டாம்பூச்சிகள் பறக்க மறப்பதில்லை. அதுபோல மாணவர்களே, நன்றாக படித்து தேர்வில் பிழையில்லாமல் எழுதி நல்ல மதிப்பெண்ணடைய வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.